நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு விசிஎஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம விசிஎஸ் தமிழில் கிரேப் ஜூஸும் பனானா மில்க் ஷேக்கும் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சேனல் தெரியலைன்னா அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரேப்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோம். இது நல்லா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். கிரேப் ஜூஸுக்கு வந்து நல்ல இனிப்பாக இருக்கிற கிரேப்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை புளிப்பாக இருக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் லைட்டாக அப்படி ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் மட்டும் புளிஞ்சு விட்டுக்கோம். இது வந்து அந்த புளிப்புக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். ஏற்கனவே இது வந்து லிக்விடாக தான் இருக்கும், கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்குவோம். இதில் வந்து 1, 2, 3 மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்குவோம். பத்தலைனா நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்குவோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேப் ஜூஸ் எடுத்தாச்சு. அதை வடிகட்டி இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்குவோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கிரேப்ஸை கட் பண்ணி உள்ளே போட்டுக்குவோம். நீங்கள் ஜூஸை வடிகட்டின உடனே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பனானா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பனானா மில்க் ஷேக்குக்கு இப்போ நம்ம 2 பனானா எடுத்துருக்கோம். அதை இப்போ கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 பனானாவையும் ஆட் பண்ணிக்குவோம். இதில் 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கெட்டியான பால் அந்த ஆடையோடு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ அதை நம்ம அரைச்சிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாக்லேட் சிரப் எடுத்துருக்கோம். அதை அந்த டம்ளரில் லைட்டாக ஊற்றி விட்டுருக்கோம். அதே மாதிரி 2 டம்ளர்லேயுமே நம்ம சாக்லேட் சிரப் ஊற்றிக்குவோம். இது வீட்டிலேயே செஞ்ச சாக்லேட் சிரப். இது உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்ம லைட்டாக அந்த சாக்லேட் சிரப்பை இது பண்ணிக்குவோம். இது வந்து டெக்கரேஷனுக்காகத்தான். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லாட்டி வேணாம், இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கோங்க. நான் வந்து பனானா ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன் வீடியோ, அது நான் உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம அந்த கிரேப் ஜூஸையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாக்லேட் சிரப்பை உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு சாக்லேட் சிரப்போட வீடியோவும் போடுறேன். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட பனானா மில்க் ஷேக்கும் கிரேப் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நான் ஐக்கானில் பனானா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்றதை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.